ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சம்மர் ஹாலிடேஸ் தான் எப்படி போச்சு சூப்பர் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா அவங்களையெல்லாம் திரும்ப பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இந்த செகண்ட் இயரில் நாம் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மொத்தம் அஞ்சு யூனிட் இருக்குது யூனிட் ஒன் தட் இஸ் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா அப்ட்ராக்ஷன் ஸ்கோப்பிங் அல்கரதமிக் ஸ்ட்ராட்டஜிஸுங்கிற நாலு சாப்டர் இருக்குது செகண்ட் யூனிட்ல பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பைத்தான் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் இந்த நாலு சாப்டரும் யூனிட் த்ரீயில் லிஸ்ட்டு டியூபிள் செட் அண்ட் டிக்ஷனரியும் பைத்தான் கிளாசஸ் அண்ட் ஆப்ஜெக்டுங்கிற ரெண்டு சாப்டரும் யூனிட் ஃபோரில் டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் பெரி லாங்குவேஜ் அதாவது எஸ்கியூஎல் and Python and CSV files அப்படிங்கரம் மூனு சேப்டிரோம் last unit அன் பிவ்து யுனிட்டில் importing C++ programs in Python data manipulation through SQL data visualization using PIP plot மூனு மொத்தம் ஆகப்பத்தும் 5 யுனிட்டில் 14 இருக்கு 1st யுனிட்டில் problem solving techniques பிர்த்தியோம் 2nd அண்ட் யுனிட்டில் general purpose programming language அன் பைதான் பிர்த்தியோம் அதோட பேசிக் கான்செப்ட்ஸை பற்றியும் படிக்க போகிறீங்க யூனிட் ஃபோரில் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றியும் யூனிட் ஃபைவ்ல பைத்தான் லாங்குவேஜில் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் பைத்தானுடைய டேட்டாவுக்கு எப்படி சார்ட்டு ட்ராப் பண்ணுறது பைத்தானில் எஸ்கியூஎல் பேஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம் இந்த பதினாறு சாப்டரும் ரொம்ப சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த பதினாறு சாப்டர்ஸையும் கடந்த முப்பது வருஷத்துக்கும் மேல சென்னை டி நகர் பகுதியில் இருக்கிற கர்நாடகா சங்கா மேல்நிலை பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய மூத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் திரு வி ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் அதே மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேல சென்னை நுங்கப்பாக்கத்தில் இருக்கிற சென்னை பெண் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கம்ப்யூட்டர் ஆசிரியராக இருக்கிற திரு என் வி சங்கர் அவர்களும் இவர்களோடு கூட நானும் உங்களுக்கு இதை டீச் பண்ண போகிறோம் என்னோடய பேர் கண்ணன் நான் சென்னை சூளை பகுதியில் இருக்கிற சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கடந்த இருபது வருஷத்துக்கும் மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக பணியாற்றி கொண்டு வருகிறேன் எங்கள் வகுப்புகளை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேளுங்க வாங்க ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு பாடமான ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னங்கிறத பற்றி நீங்கள் ஏற்கனவே ப்ளஸ் ஒன்றில் படிச்சுருப்பீங்க இல்லையா ப்ளஸ் ஒன் சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிச்சுருப்போம் ஃபங்க்ஷன்ஸ் சி ப்ளஸ் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு டைப்பு ஒன்று யூஸர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் இன்னொன்று பில்டின் ஃபங்க்ஷன் பில்டின் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது சி ப்ளஸ் ப்ளஸ் டெவலப் பண்ணவங்களே நிறைய ஃபங்க்ஷன்ஸை டெவலப் பண்ணி இன்பில்ட்டாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடு கொடுத்துருப்பாங்க யூஸர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ப்ரோக்ராமோட லென்த்தை குறைக்கிறதுக்கும் சில பர்ட்டிகுலர் டாஸ்க்கை திரும்ப திரும்ப நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் அந்த ஒரு பர்டிகுலர் போ போர்ஷனை மட்டும் ஒரு தனி சிக்மெண்ட் ஆஃப் கோடாக நம்ம எழுதி தேவைப்படுற இடத்துலலாம் அந்த கோடை கால் பண்ணுற ஃபங்க்ஷனை நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வேற ச பில்டின் ஃபங்க்ஷன்ஸும் கூட ஒரு செக்ஷன் ஆஃப் கோடு தான் அது தனியாக அந்த லாங்குவேஜோடைய இன்பில்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வேணுமோ அப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எஸ்கியூஆர்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் எஸ்கேஆர்டி ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன இட் ரிட்டர்ன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர் ஸோ எஸ்கேஆர்டி ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூவோட ஸ்கொயர் ரூட்டை அது ரிட்டர்ன் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா ஃபைவ்ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா எஸ்கிஆர்டி மாதிரியே பவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா டபிள்யூ அப்படின்னு இருக்கும் பவர் ஃபங்க்ஷனோட வேலை என்ன நீங்கள் எந்த நம்பரை இன்புட்டாக கொடுக்குறீங்களோ தட் இஸ் எந்த நம்பரை பாஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரும் அதோட பவர் வேல்யூ நீங்கள் பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அதுக்கு ரெண்டு ஆர்கியூமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும் ஒன்று அதோட பேஸ் வேல்யூ அண்ட் அதோடய எக்ஸ்போனன்ட் வேல்யூ தட் இஸ் அதோட பவர் வேல்யூ இல்லையா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்லருந்து டென் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரோட டூஸ் பவர் வேணும் அப்படின்னு வச்சிங்களேன் அதாவது ஒன்னோட டூ பவர் ஒன் பவர் டூ டூ பவர் டூ த்ரீ பவர் டூ அந்த மாதிரி எனக்கு டென் பவர் டூ வரைக்கும் வேல்யூ வேணும் அப்படின்னா இப்போ நான் இதுக்கு கோடும் எழுதலாம் அது ஒரு சிம்பிள் கோடு தான் ஒன்றும் பெரிய இது இல்லை ஸோ இந்த ஒரு கோடை நம்ம எழுதணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஒன்னுக்கான பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடு எழுதணும் டூக்கான பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் கோடு எழுதணும் த்ரீக்கானது எழுதணும் இல்லையா அப்போ ஒரே கோடை மல்டிபிள் டைம்ஸ் நான் எழுதிக்கிட்டே வரணும் ஸோ ஒன் டூ டென் நம்பர் ஓகே ஒன் டூ ஹண்ட்ரட்னா யோசிச்சு பாருங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே கோட திருப்பி திருப்பி எழுதிக்கிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா இது வந்து டைம் வேஸ்ட்டு எஃபர்ட் வேஸ்ட் இல்லையா அதேனால என்ன பண்ணுவோன்னா இந்த பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சிக்மெண்ட் ஆஃப் கோட் இருக்கு இல்லையா இதை மட்டும் தனியாக எழுதி எப்போல்லாம் வேணுமோ அதை கால் பண்ணுவேன் இல்லையா பட் நம்ம பவர் ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம பவருக்கு ஃபங்க்ஷன் எழுத வேண்டிய நெசசிட்டி இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ்ஸில் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே பவர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஜஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பில்ட் இன் ஃபங்க்ஷன் இப்போ நமக்கே ஒரு ஃபங்க்ஷன் புது ஒரு பர்பஸ்க்காக இல்லை ஒரு புது நெசசிட்டிக்காக புதுசாக ஒரு டாஸ்க்குக்காக ஒரு ஃபங்க்ஷன் தேவை அப்படின்னா நீங்களே அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரோக்ராமரே அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனை யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ இதையும் நீங்கள் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க ஃபேக்டோரியல் ரொம்ப ஃபெமிலியரான ஃபங்க்ஷன் இது ஃபேக்டோரியல் இப்போ ஒரு ஒரு வேல்யூக்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ரோக்ராமில் ஒரே ஒரு நம்பருக்கான ஃபேக்டோரியலுக்கான கோடையும் சேர்த்து எழுதிடலாம் நோ ப்ராப்ளம் பட் இப்போ ஒன்ல இருந்து டென் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரோட ஃபேக்டோரியலும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களா அதாவது ஒன்னுக்கான ஃபேக்டோரியல் டூக்கான உங்களுக்கு தெரியும் ஒன்னுக்கான ஃபேக்டோரியல் ஒன் தான் வரும் டூக்கான ஃபேக்டோரியல் டூ தான் வரும் த்ரீக்கான ஃபேக்டோரியல் என்ன வரும் சிக்ஸ் வரும் இல்லையா ஃபைவ் அப்படி எடுத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டின்னு ஃபேக்டோரியல் வரும் ஸோ ஒவ்வொரு நம்பருக்கான ஃபேக்டோரியலையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன் அதாவது ஒன் டு டென் நம்பர்ஸ்க்கான எல்லா நம்பருக்கான ஃபேக்டோரியலையும் கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான கோடை ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதுக்கான கோடை டென் டைம்ஸ் எழுத முடியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதுக்கான கோடை தனியாக எழுதி வச்சுருவேன் அதுக்கு ஒரு நேம் வச்சுருவேன் ஃபேக்டோரியல் இல்லை ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுருப்பேன் ஸோ அதில் வேல்யூவை பாஸ் பண்ணி அந்த சிக்மெண்ட் ஆஃப் கோடு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அந்த சிக்மெண்ட் ஆஃப் கோடை கால் பண்ணுவேன் ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் தான் ஸோ அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு மெயின் ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் இல்லை ஒரு சப் யூனிட் அப்படி வச்சுக்கலாமா இதனால தான் இது என்ன சொல்கிறேன்னா சப் ப்ரோக்ராம் அப்படி இல்லைன்னா சப் ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓரளவு ரீகால் ஆகிருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்னு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ இப்போ நாம் டெக்னிக்கலாக ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்லணும் ஓகே ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது இப்ப ஃபங்க்ஷன் தட் இஸ் த சப்ரோட்டீன் ரெண்டும் ஒன்று தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்ரோட்டின்ஸ் ஆர் த ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் ஏ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடுங்குறது ஒரு பெரிய கோடோட ஒரு சின்ன பார்ட் தான் அது அதுக்கனால இது ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் அண்ட் இட் பர்ஃபார்ம் ய பர்ட்டிகுலர் டாஸ்க் எ பர்ட்டிகுலர் டாஸ்க் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ரிப்பீட்டெட்லி இட் கேன் பி யூஸ்ட் ரிப்பீட்டெட்லி சரி இது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணா இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா இட்ஸ் அ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை இன்னும் ரிஃபைன் பண்ணுங்களேன் நேம்டு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் அப்படி சொல்லலாமா நேம்டு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் ஏன்னா ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஒரு தனி சிக்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு நேம் இருக்கும் அந்த நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம மெயினில் மெயின் ப்ரோக்ராமில் கால் பண்ண போகிறோம் ஸோ ஃபங்க்ஷன்ஸோட டெப்த்து கான்செப்ட்ஸை இந்த சாப்டரில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணுறதுக்காக ரொம்ப ஃபெமிலியாரிட்டி இல்லாத ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இந்த சாப்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேமல் அந்த லாங்குவேஜோட பேர் ஓ கேமல் ஓ கேமல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இது அந்தளவு சி சி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரியான ஒரு ஃபெமிலியர் லாங்குவேஜ் இல்லை பட் இது ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் கேமலில் க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி இன்புட்டை நம்ம பாஸ் பண்ணி என்ன அவுட் புட் வருதுங்கிறதையும் பார்க்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ்லேயோ சிலையோ நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் எழுதி அதை அதை நீங்கள் க கம்பைல் பண்ணி பார்க்கலாம் எரர் இருக்கா இல்லையான்னு பட் அதை ரன் பண்ணி பார்க்க முடியாது அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா உயி நீட் எ மெயின் ப்ரோக்ராம் அப்போ ஃபங்க்ஷன் கரெக்டாக வேலை செய்தா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகேமல் அப்படின்னு ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம் இந்த இந்த லாங்குவேஜ் ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜ் இல்லை இதுக்கு கம்பைலரும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ஸோ நான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்க நிறைய எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கும் நான் அந்த ஓகேமல் அப்படிங்கிற லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா இந்த சாப்டர் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டராக இருக்கும் ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் ஸோ வாங்க உங்களுக்கு ஓ ஆமில் லாங்குவேஜோட பேசிக் ரூல்ஸை பற்றி சொல்கிறேன் ஓ ஆம்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லா வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் லெட்டுங்கிற கீவோர்ட்ல ஸ்டார்ட் ஆகணும் ஸோ நல்லா ஞாபகிச்சிங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் டிஃபைன் பண்ணும்போது லெட் அப்படிங்கிற க கீவோர்டோட டிஃபைன் ஆகணும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கான சின்டேக்ஸ் நல்லா பாருங்க லெட்டு என்ன முன்னாடியே சொன்னேன் இல்லையா ரூல்ஸ் படி ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே லெட்டுங்கிற கீவோர்ட்ல ஸ்டார்ட் ஆகணும் ஸோ லெட் நேம் அப்படிங்கறதுல ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் நம்ம அசைன் பண்ணணும் நம்ம யூஷுவலா நம்ம சி பிளஸ் பிளஸ்ல நேம் கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் அண்ட் தென் பெராமீட்டர்ஸ் பெராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணும்போது யூஷுவலா நம்ம சி பிளஸ் பிளஸ்ல பெராமீட்டர் பெராமீட்டருங்கிறதும் வேரியபிள்ஸ் தானே சோ அது வேரியபிள்ஸ்க்கான டைப்போட நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்க சி பிளஸ் பிளஸ்ல டிஃபைன் பண்றதோ டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நேம் கொடுக்குறீங்கன்னா பிராக்கெட்டுக்கு உள்ளார அதுல பெராமீட்டரை அதோட டைப்போடு டிஃபைன் பண்ணுவீங்க இல்லையா பட் இங்கே நீங்க டைப் இல்லாமலையும் டிஃபைன் பண்ணலாம் டைப்போடையும் டிஃபைன் பண்ணலாம் இப்ப இப்போ இங்க கொடுத்துருக்கிறது வித்வுட் டைப் ஓகே ஸோ பெராமீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன்ஸ் இங்க பாடி ஆஃப் கோடு தட் இஸ் பாடி ஆஃப் ஃபங்க்ஷன் பாடி ஆஃப் ஆஃப்ஷன் டபுள் செமிகோலன் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த ஓகேமல் லாங்குவேஜோட ரூல்ஸ் படி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் டபுள் கொட்டேஷன்ல டெர்மினேட் ஆகணும் பட் இது ஆப்ஷனல் தான் அப்படி ஆகணும்னு ஒண்ணும் இல்ல நீங்க இல்லனாலும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனா இல்லாம ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனா இருந்தால் ஒரு நார்மல் இல்லாம ஒரு ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனா இருந்தால் ரெக்குங்கிற கீவேர்டை நேமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் நல்லா ஞாபகம் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தா ரெக்கு தேவையில்லை ஒருவேளை அது ரெக்ரஸி ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அந்த அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி ரெக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும் ரெக்ரஸிவ் ஃபங்க்ஷனுக்கான ஒரு சின்டாக்ஸ் பாருங்க இப்போ பாருங்க இதுல லெட்டுங்கிறது கீவேர்டு எல்லா ஃபங்க்ஷனோட நேமும் லெட்டுங்கிற கீவேர்டில் எல்லா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனும் லெட்டுங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகணும் இங்கே ரெக்குன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ரெக்குன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு ரெக்ரஸி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஃபங்க்ஷன் நேம் பெராமீட்டருங்கிறது எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறது பாடி இது ரொம்ப சிம்பிளான பேசிக் ரூல் நான் மறுபடியும் சொல்றேன் நல்ல கவனிங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வேரியபிள்ஸும் லெட்டுங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகணும் நம்பர் ஒன் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கான சின்டக்ஸ் இதுதான் அதாவது

ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி ரெக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும் ஆர்இசி ரெக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரஸி ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க லெட் ரெக் தட் இஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு ரெக்ரஸி ஃபங்க்ஷன் அர்த்தம் நேமுங்கிறது ஃபங்க்ஷன் நேம் பெராமீட்டருங்கிறது ஃபங்க்ஷன் பெராமீட்டர் எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கான கோடு இது புரியுதா இது வெரி சிம்பிள் ரூல்ஸ் தான் இந்த ஓகேஎம்எல்ல நம்ம இந்த சாப்டர்ல எழுதுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே அண்ட் இந்த ஓ கேம்பல்ல நீங்க எழுதுற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் நீங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணி பார்க்கலாம் அது எப்படின்னு நான் சொல்றேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் நீங்க லெட்டுங்கிறது கீவேர்ட் இல்லையா லெட்டுங்கிறது என்னது கீவேர்டு அண்ட் ரெக்குங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது இது ஒரு பண்ணுது எஃப்என்னுங்கிறது பண்ணது நேம் இந்த ஏ ஒன் ஏ டூல இருந்து ஏ என் வரைக்கும் இருக்குது இல்லையா இதெல்லாம் பெராமீட்டர்ஸ் பெராமீட்டர்ஸ் ஆர் நத்திங் பட் வேரியபிள்ஸ் பெராமீட்டர்ஸ்ங்கிறது வேரியபிள்ஸ் அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு பேசிக் இன்புட் இருக்கணும் இல்லையா ஒரு ஃபங்க்ஷன்னா இன்புட் இருக்கணும் இன்புட் ஒரு இன்புட் இருக்கலாம் இல்ல மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த இன்புட்டை தான் நம்ம இங்கே பெராமீட்டர்னு சொல்றோம் ஸோ ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் தட் இஸ் இந்த இன்புட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்டடு அவுட்புட் என்னங்கிறத கால்குலேட் பண்றதுக்கான கோடு லைன்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் இங்க எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது புரியுதா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்னு பார்க்கலாம் ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் தி மேக்ஸிமம் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ் இப்போ நீங்க ரெண்டு வேல்யூ கொடுக்கணும் இந்த ரெண்டு வேல்யூல எது மேக்ஸிமம் வேல்யூங்கிறது ரிட்டர்ன் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் ஓகே எந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறதா இருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜ்லயா இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை எழுத ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்க லெட் லெட்டுங்கிறது கீவேர்ட் இல்லையா மேக்ஸுங்கிறது என்னதுப்ப ஃபங்க்ஷன் நேம் ரெக்குன்னு இருந்து அது ரெக்ரஸிவ் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கலாம் இங்கே ரெக்கு இல்லை அதாவது இது ரெக்ரஸிவ் ஃபங்க்ஷன் இல்லை ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் ஸோ இங்கே மேக்ஸுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த மேக்ஸுங்கிறது என்னது ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நேம் புரியுதா இப்போ எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது தான் பேராமீட்டர் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் ஆஃப் டூ நம்பர் அப்படின்னும் போது நமக்கு ரெண்டு நம்பர் நம்ம இன்புட் கொடுக்கணும் அதுதான் ரெண்டு பெராமீட்டரா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யா கொடுக்குறோம் ஈக்வல்ட்டு ஈக்வல்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாம் என்னது எக்ஸ்பிரஷன் இப்போ இதுல எக்ஸ்பிரஷன்ங்கிறது ஒரு சிங்கிள் லைன்லயே வந்துருச்சு இல்லையா ஆனா இது மல்டி லைன்லயும் எழுதலாம் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா மல்டி லைன்லயும் எழுதலாம் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை ஸோ இதே எக்ஸாம்பிள மல்டி லைன் எக்ஸ்பிரஷன்ஸோட இங்கே எழுதியிருக்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு லெட்டுங்கிறது கீவேர்ட் மேக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் நேம் நாம இந்த ஃபங்க்ஷன இந்த மேக்ஸுங்கிற நேம் வச்சு தான் கால் பண்ணணும் இதான் ஃபங்க்ஷன் ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனும் அதோட நேம் வச்சு கால் பண்ணனும் இல்லையா நான் இன்ட்ரொடெக்ஷன்லயே சொன்னேன் சோ எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆர் பெராமீட்டர்ஸ் தெட் இஸ் இதுதான் வந்து பேசிக் இன்புட் இந்த இன்புட்ட வச்சு தான் நாம இந்த ஃபங்க்ஷனே கால்குலேட் ஆக போகுது சோ இப்போ எக்ஸ்பிரஷன் என்னன்னா இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தென் ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாருங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இஃப் எக் கிரேட்டர் தென் ஒய் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் எக்ஸ் ஒய்யை விட பெருசாக இருந்தா தென் எக்ஸ் அதாவது எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் என்ன அர்த்தம் இல்லாவிட்டால் இல்லை என்றால் ஒய் அவ்வளவுதான் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணும்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூவும் ஒய்க்கு ஒரு வேல்யூவும் நீங்க பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ண உடனே எக்ஸ்பிரஷன் ஆக்டிவேட் ஆகும் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுத்துருக்கோம் நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்க இஃப் எக்ஸ்ஸு கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு என்ன அர்த்தம் எக்ஸ்ஸு ஒய்யை விட பெருசாக இருந்தால் இருந்தால் தென் எக்ஸ் எக்ஸில் உள்ள வேல்யூ ரிட்டர்ன் பண்ணனும் அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் எல்ஸ் இல்லாவிட்டால் இட் ரிட்டர்ன்ஸ் ஒய் ஒய்யில் இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் புரியுதா இது வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் இன் ஓ கேமல் ஓகேமல்ங்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதுன ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் இது இந்த ஃபங்க்ஷனை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி இந்த எக்ஸ் ஒய்க்கு சாம்பிள் வேல்யூவையும் நீங்க இன்புட் பண்ணியும் பார்க்க முடியும் அது எப்படி பண்றதுன்னு நான் இப்ப சொல்றவங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இதுதான் ஓ கேமெல் கம்பெய்லர் இது ஒரு ஆன்லைன் கம்பைலர் இதுல நம்ம கோடு எழுதுறதுக்கு இங்க எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க இதுதான் எடிட்டர் விண்டோ த எடிட்டர் விண்டோல லைன் நம்பர்லாம் வரும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இன்செஷன் பாயிண்டர் வந்துடும் இப்போ டேரெக்டாக நம்ம கோட் டைப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு லெட் இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறோம்னு ஞாபகம் இருக்கா நம்ம அந்த மேக்ஸு அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டு வேல்யூவில் எது மேக்சிமம் நம்பரோ எது மேக்ஸிமம் வேல்யூவோ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் ஸோ ஆஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் ஓகேமெல் ஓகேமலோடைய ரூல்ஸ் படி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் லெட்டுங்கிற கீவோர்ட்ல ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா ஸோ லெட்டுங்கிற கீவோர்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த கம்பைலர்ல எல்லா கீவேர்ட்ஸும் ஆரஞ்சு கலர்ல தெரியும் ஸோ இந்த கோடிங் கன்வர்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா எரர் ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்ஷன் நேம் மேக்ஸ் அதுக்கப்புறம் பெராமீட்டர் ரெண்டு பெராமீட்டர் ஏன்னா நான் இது ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் இல்லையா ரெண்டு வேல்யூவை இன்பூட்டா கொடுத்து அதுல எது வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக இந்த எழுதுறதுனால நான் எக்ஸ் ஒய்னு ரெண்டு பேராமீட்டர் கொடுக்குறேன் தென் எக்ஸ்பிரஷன் எழுதணும் ஒரே லைனில் எழுதலாம் பட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை மல்டிபிள் லைன்ல எழுதுறேன் இப்போ பாருங்க மீனிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா எக்ஸ் எல்ஸ் y இப்ப இந்த கோட நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இத நம்ம ஒரே லைன்ல எழுதிடலாம் எல்லாத்தையும் ஒரே லைன்ல எழுதிடலாம் கடைசியில டபுள் செமிகோலன் வைக்கிறது ஆப்ஷனல்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு பட் இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ல எழுதும் போது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா லெட்டுங்கிறது கீவேர்ட் மேக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் நேம் எக்ஸ் ஒய்ங்கிறது பெராமீட்டர் ஈக்குவல் அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் பாடிங்கிறது இதுதான் இதான் நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்றோம்

அந்த இடம் வந்து சின்னதாக ஒரு ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணி காட்டும் ராங் மெசேஜ் வரும் இப்போ பாருங்களேன் ராங்குன்னு சிம்பிள் வரும் இப்போ பாருங்க இங்கே நான் நம்ம வேணும்னே இங்க நான் என்ன பண்றேன்னா இந்த தென்னுங்கிறத எடுத்துடுறேன் ஓகே இப்போ எப்படி செக் பண்ணி பார்ப்போம் எரர் எப்படி வருதுன்னு பாருங்க இத பாருங்க புரிஞ்சுதா இப்போ தென் இல்லாததுனால எல்ஸ் தப்பு அப்படிங்குது புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ அதனால கரெக்டா நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்ல ஸோ எழுதிட்டு செக் கொடுங்க அங்க கிரீன் டிக் மார்க் வரும் அப்ப இந்த கோடு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் அண்ட் தென் இந்த கோட என்ன பண்ணனும் இங்க இவால்யூவேட் பண்ணும் தெட் இஸ் எக்ஸிகியூஷன் எக்ஸிக்யூட் பண்ணனும் இங்க இவால் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது இவால்யூஷன் ஸ்டெப் தட் இஸ் எக்ஸிகியூஷனுக்கு வந்துரும் ஓகே இப்போ இது எக்ஸிகியூஷனுக்கு வந்துருச்சு இல்லையா இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த ஆஷ் சிம்பிளில் தான் நீங்கள் இன்புட் பாஸ் பண்ணணும் இப்போ ஃபங்க்ஷனுக்கு எப்படி எப்பவுமே பாஸ் பண்ணுவீங்க ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணணும் இல்லையா இப்போ பாருங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸுங்கிற ஒரு வேல்யூவும் ஃபார்ட்டி த்ரீங்கிற ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ணுறேன் அதாவது மேக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் நேம் ஃபிஃப்டி சிக்ஸுங்கிறது வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தான் எக்ஸுங்கிற வேரியபிள் எக்ஸுங்கிற பெராமீட்டருக்கு பாஸ் ஆக போகுது பாஸ் போகுது நமக்கு என்ன இப்போ ஆன்சர் வந்திருக்கு? புரியுதா உங்களுக்கு இன்ட்டு வந்துருக்கா ஏன் இக்ஸ் கிரேட்டர் தன் ஒய் தென் ரிட்டர்ன் எக்ஸ் இல்லையா த்ரீ இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் ஒய விட எக்ஸ் பெருசா இருந்தா எக்ஸை ரிட்டர்ன் பண்ண சொன்னோம் அதனால எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சு சோ இதே ஃபங்க்ஷனை திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் இப்போ நான் இதே வேல்யூவை திருப்பி மாத்தி போடுறேன் 43 56 ஓகே இப்போ எக்ஸ்ல 43 இருக்கும் yல 53 56 ன்னு இருக்கும் இப்போவும் 56 தான் ஆன்சர் வரும் பட் இன்டர்னலா அது எந்த பாராமீட்டர் ரிட்டர்ன் பண்ண பண்ணும்போது எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுமா y ரிட்டர்ன் பண்ணுமா கரெக்ட் y தான் ரிட்டர்ன் பண்ண போகுது பாருங்க புரியதா உங்களுக்கு சோ இது ரொம்ப சிம்பிள் சோ இந்த சாப்டர்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா புக்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுனால அது ஒரு அல்கார அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்கோம் பட் அதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா அது ஓகேமல் கோடாவே மாறிடும் ஸோ அந்த கோடை நீங்க இந்த கம்பைலர்ல ரன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த சாப்டர் வெரி சிம்பிள் சாப்டர் இது வரைக்கும் மேக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணி அதை எப்படி ஓ கேமல் கம்பைலரில் ரன் பண்ணி பா ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்க ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண பெராமீட்டர் பார்த்திங்கன்னா அதுக்கு டேட்டா டைப் இல்லை நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா அப்போவே ஒரு ஃபங்க்ஷன் பெராமீட்டர்ஸு டைப்போடையும் இருக்கலாம் டைப் இல்லாமலையும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ அதனால் அங்கே வந்து டைப் இல்லாத ஃபங்க்ஷன் பெராமீட்டரை இப்போது யூஸ் பண்ணி நம்ம இந்த இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ ஒரு பெராமீட்டரை டேட்டா டைப்போட அதாவது பெராமீட்டருக்கு டேட்டா டைப்போட எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த இந்த சின்டாக்ஸ் பாருங்கள் லெட்டுங்கிறது கீவேர்டு எல்லா ஃபங்க்ஷனும் லெட்டு கீவேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அண்ட் தென் ஃபங்க்ஷனுக்கான ஒரு நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர் பெராமீட்டரும் அதோட டேட்டா டைப்பும் இப்போ நீங்கள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சிருக்கீங்க போன வருஷம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டேட்டா டைப் வரும் அதுக்கப்புறமா பெராமீட்டர் வரும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் வரும் பட் இங்கே அப்படி இல்லை ஃபர்ஸ்ட்டு பெராமீட்டர் அதுக்கப்புறம் ஒரு கோலன் அதுக்கப்புறம் டேட்டா டைப் இந்த பெராமீட்டரை என்ன பண்ணியிருக்கணும் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிருக்கணும் சி பிளஸ் ப்ளஸ்லேயும் ப்ராக்கெட் போடுவோம் அதே மாதிரி தான் ஸோ நல்லா கவனிங்க திரும்ப சொல்கிறேன் லெட்டுங்கிறது கீவேர்ட் நேமுங்கிறது ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கறது அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்கு உள்ள பெராமீட்டர் ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் கொடுத்துடணும் அப்புறம் ஒரு கோலன் அதுக்கப்புறம் டேட்டா டைப் தட் இஸ் இந்த பெராமீட்டருக்கான டேட்டா டைப் அது வந்து இன்டீச்சராக இருக்கலாம் ஃப்ளோட்டாக இருக்கலாம் டபுளாக இருக்கலாம் ஸோ எந்த டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் கோலன் ரிட்டர்ன் டைப் ரிட்டர்ன் டைப்புங்கிறது ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுதுங்கிறதையும் இங்க நீங்க டிசைன் பண்ணிடுறோம் இது ரிட்டர்ன் டைப்

புரியுதா இந்த கோலனுக்கு அப்புறமா உள்ள இந்த இன்ட்டு இந்த இன்ட்டு இது என்னது இது ரிட்டர்ன் டைப் இது புரியுதா உங்களுக்கு இந்த இன்ட்டு ரிட்டர்ன் டைப் ஓகே ஈக்குவல் டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும் இல்லையா எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஒரு சேஞ்சும் இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தன் எக்ஸ் ஒய் அவ்வளவுதான் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்க இங்க இன்ட்டுன்னு கொடுத்துட்டதுனால பெராமீட்டர் உடைய டைப்ப நீங்க இன்டீஜர்னு கொடுத்ததுனால நீங்க இங்க எக்ஸாக்டா இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் இன்புட் பண்ண முடியும் இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா அதுல நான் வந்து ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்னு வேல்யூ கொடுத்தோம் ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூ அதுக்கு பதிலா ரெண்டு ஃப்ளோட் வேல்யூவும் கொடுத்துருக்கலாம் அதை அக்செப்ட் பண்ணிருக்கோம் இல்ல வேற ஏதோ ரெண்டு டைப்பும் கொடுத்துருக்கலாம் அக்செப்ட் பண்ணியிருக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் பெராமீட்டருக்கு ஒரு டைப் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்புட் கட்டாயமாக அந்த டைப்பில் தான் இருக்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த எக்ஸாம்பிள் கோடை ஓகேமல் கம்பைலரில் ரன் பண்ணி பார்க்கலாமா எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ ஓகேமல் கம்பைலருக்கு வந்தாச்சு எடிட்டரில் இருக்கேன் ஸோ இப்போ பெராமீட்டர் டைப்போட ஒரு ஃபங்க்ஷனை இங்கே நம்ம எழுத போகிறோம்

X greater than Y தென் okay தென் ஓகே எக்ஸ் ஒய் டபுள் செமிகோளன் வைக்கிறனாலும் பரவாயில்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுவே வச்சுக்கும் ஓகே இப்போ இந்த எழுதின கோடு கரெக்டான செக் பண்ணி பாத்திரலாமா செக் கிளிக் பண்ற பாருங்க இப்போ க்ளீன் கலர் டிக் மார்க் வந்தது கவனிச்சீங்களே அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த கோடு கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப இத இவாலுவேட் பண்ணி பார்ப்போம் இவால் கோட் கிளிக் பண்ணுங்க இப்ப எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும் இப்ப எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எக்ஸிக்யூஷன்ல நல்ல கவனிங்க ஃபங்க்ஷன் நேம் மேக்ஸ் இன்டீஜர் இன்புட் நீங்க கொடுக்கணும் ஸோ இன்டீஜர் இன்புட் இது இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இன்டி அப்படிங்கிறது எக்ஸ ரெஃபர் பண்ணும் இங்க இருக்கிறது ஒய் ரெஃபர் பண்ணும் இங்க இருக்கிறது ரிட்டர்ன் டைப்பை ரெஃபர் பண்ணும் ஓகே அதை பத்தி நான் இந்த சாப்டருக்கு உள்ளே இன்னும் டெப்த்தாக வரும்போது பார்க்கலாம் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த ஃபங்க்ஷன் நம்ம இப்போ கால் பண்ண போகிறோம் நல்ல கவனிங்க இந்த ஆஷ் போட்டிருக்கில்லையா இங்கே தானே ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் ஸோ ஃபங்க்ஷன் நேம் மேக்ஸ் ஓகே இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம அந்த பெராமீட்டருக்கு பாஸ் பண்ணணும் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் செகண்ட் ஃபார்ட்டி த்ரீங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன் ஜஸ்ட்டு என்டர் பிரஸ் பண்ணுங்க என்டர் பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஃப்டி சிக்ஸுங்கிறது எக்ஸுக்கும் ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீங்கிறது ஒய்க்கும் பாஸ் ஆகிடும் ஸோ ஆன்சர் ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு வந்துருச்சு இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லையா சரி இப்போ இது ரெண்டும் இன்டீஜர் வேல்யூ அதனால கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம இதே ஃபங்க்ஷனில் ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ கொடுத்து பார்க்கலாமா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அண்டு வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ கொடுக்கலாமா என்ன ஆகுதுன்னு பாருங்க இப்போ என்ன வந்திருக்கு ஒரு எரர் வந்திருக்கு என்ன எரர் வந்திருக்கு

உடைய வேல்யூ இன் இருக்கணும் ஒய் உடைய வேல்யூ இன் இருக்கணும் இருக்கணும்னு நம்ம டிஃபைன் பண்ணதுனால இங்க ஃபிளோட்டுன்னு கொடுத்தா அக்செப்ட் பண்ணலை சார் அப்போ முன்னாடி எழுதுன மேக்ஸ் ஃபங்க்ஷன் தட் இஸ் அ ரிட்டர்ன் டைப் அக்செப்ட் பண்ணிருக்குமா சார் கட்டாயமா அக்செப்ட் பண்ணிருக்கோம் எப்படி சார் இப்போ இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் மறுபடியும் நான் இப்போ எடிட்டருக்கு வந்துட்டேன் இப்போ பாருங்க பழைய மாதிரி என்ன பண்றேன் அதோட பேராமீட்டர் டைப் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் ஓகேவா ஓகே இப்போ பாருங்க இந்த ஃபங்க்ஷன் வித்தவுட் அ தட் இஸ் இந்த பெராமீட்டர் வித்தவுட் அரிட்டன் டைப் இந்த பெராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் செக் பண்ணிடலாம் கோடு கரெக்டாக இருக்கான்ட்டு ஓகே கோடு கரெக்டாக இருக்கு இப்போ இவால்வேட் கோட் பண்ணுவோம் இவால் கோடு கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுது நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற ஆன்சர்லாம் இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது ஸோ இப்போ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்க மேக்ஸ் முதல்ல வந்து இன்டீஜர் வேல்யூவே கொடுத்துருவோம் 5643 சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஓகே ஆன்சர் வந்துடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே இப்போ நான் ஒரு இன்டீஜர் இது வந்து இன்டீஜர் வேல்யூ இப்போ நான் ஃபங்க்ஷன் அகைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஃப்ளோட் வேல்யூ தட் இஸ் 56.0 சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்டு ஜீரோ ரெண்டுமே ஃப்ளோட் வேல்யூவாக கொடுக்குறேன் இப்போவும் என்ன ஆகுது ஆன்சர் வந்துரும் பெராமீட்டருக்கான டேட்டா டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேட்டாவும் இன்புட் பண்ணலாம் ரிசல்ட் உங்களுக்கு வரும் பெராமீட்டர் டைப்பை ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் பெராமீட்டராக டிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த டைப் வேல்யூ மட்டும்தான் இன்புட் பண்ண முடியும் ஓகே இது வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னங்கிறத பற்றியும் ஓ கேமல்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் லேர்ன் பண்ணோம் அடுத்த கிளாஸில் ஃபங்க்ஷன் பெராமீட்டர்ஸோட டைப்ஸை பற்றியும் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னங்கிறத பற்றியும் பியோர் ஃபங்க்ஷன் இம்ப்யூர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணலாம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்